Hi friends, welcome back to Naga's Kitchen. Nick Nam Naga's Kitchen, Ungudana Sharpnake for the Kaara Seeval from simple and a method to prepare Panama. In the Seeval Patina, full and full trays and rice matame which you prepare Panaka. Evening time crowning one the name one snacks the Wanga, so Rumbu Murumuruna in the Seeval prepare Panama. Nama channel area useful videos put to Kunama channel over the check Paniparanga. Okay friends, if you are watching our channel, if you are watching our channel, viewers and friends, subscribe to our channel. If you are watching our channel, you can touch the bell icon and touch the bell icon. If you are watching the video, you can update the video. In the ration recipe, you can clean the ration recipe for 5 hours. You can clean the ration recipe for 20 hours. You can clean the ration recipe for 5 hours. So, the ration recipe for 5 இப்போ ஃபர்ஸ்ட் நான் மிளகாய் போட்டு ஆட்டி எடுத்துக்கிறேன் சோ நான் நீங்க மிளகாய் போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா போடுங்க ஏன்னா அது கண்ணல திரிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அதே மாதிரி மிளகாய் ஆட்டும் போதும் கை விட்டு ஆட்டாதீங்க இப்போ இந்த சீவலுக்கு தேவையான கல் உப்பு நான் மிளகாய் ஆட்டும் போதே நான் சேர்த்து போட்டுர்க்கேன் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இந்த மிளகாயை நல்ல நைஸா அரைச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் மிளகாய் பாத்தீங்கன்னா இப்ப நல்லாவே நைஸா அரைஞ்சிருச்சு இப்போ இதோடயே நம்ம அரிசியையும் சேர்த்து போட்டுக்கலாம் அரிசி வந்து பாத்தீங்கன்னா நான் ஊற வச்ச தண்ணியோட அப்படியே தான் போட்டுருக்கேன் சோ இந்த பேட்டர் பிரப்பர் பண்றது பாத்தீங்கன்னா டோட்டலாவே 1/2 டம்ளர் தண்ணி தான் ஆட் பண்ணிருக்கேன் சோ ரொம்ப தண்ணி விட்டு ஆட்டிட்டோம்னா மாவு கொஞ்சம் லிக்விட் வந்து கன்சிஸ்டன்சி அதிகமாயிருச்சு அப்படினா நம்மளால சீவல் பிரப்பர் பண்ண கரெக்ட்டா இருக்காது நம்ம சேனல்ல நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் அண்ட் ஸ்வீட் ரெசிபீஸ்லாம் போட்டுருக்கோம் அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அது ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க ஒரு சின்ன கரண்டி எடுத்துட்டு ஓரத்துல இருக்க அரிசி அந்த மிளகாய் இதெல்லாம் எல்லாத்தையும் வந்து நான் தள்ளி விட்டுட்டு லைட்டா தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ அரிசி கொஞ்சம் அரைஞ்சிருக்கான்னு பார்க்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாதி வந்து அரைஞ்சிருக்கு இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்ல நைஸா அரையணும் லிக்விட் கன்சிஸ்டன்சியும் பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கு இதுக்கு மேல நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்க அந்த லிக்விட் கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கு பாருங்க இதுக்கு மேல நீங்க தண்ணி சேர்க்க வேண்டாம் இது அப்படியே நல்ல நைஸா அரையற அளவுக்கு விட்டா போதும் பாத்தீங்கன்னா மாவு நல்ல கெட்டியா அரைப்பட்டிருக்கு நல்ல நைஸாவும் ஆயிருக்கு இப்போ இந்த மாவு வந்து நம்ம எடுத்துக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு இந்த மாதிரி நல்ல நைஸா ஆட்டினதுக்கு அப்புறமா நம்ம மாவு வலிச்சு எடுத்துக்கலாம் மாவு இப்போ வலிச்சு எடுத்தாச்சு மாவோட கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக சீவல் போடுறதுக்கு இருக்குது இதோட 1/2 டேபிள்ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் 150 கிராம் வந்து கடலை மாவு நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மாவு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டவே இல்லை ஸோ நம்ம சீவல் புளியறதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இதோடு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூடு பண்ணின கடலெண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ சீவல் வந்து நல்லா பொறு பொறுன்னு வரும் உங்களுக்கு ஸோ எண்ணெய் சேர்த்ததும் கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கை வச்சு நல்லா பிசறி விட்டுக்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பன் பக்கோடா போடுற அந்த அச்சு எடுத்திருக்கேன் நான் இந்த மாதிரி அச்சில் தான் நெக்ஸ்ட் சீவல் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த
புளியா பூ குழாயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெயும் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ நம்ம சீவல் போட்டு எடுத்துக்கலாம். பரட்டி விட்டுருங்க. ஒன்ஸ் அந்த நுரையெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் நம்ம சீவல் எடுத்துடலாம். இப்போ எடுத்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாத்திக்கலாம். இதே மாதிரி மீதம் இருக்கிற மாவையும் நான் புளிஞ்சு எடுத்துக்கிறேன். அவ்வளவுதான், நம்மளோட சீவல் ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு அதை கையில் வச்சு அழுத்தி காட்டுறேன். எவ்வளோ படப்படன்னு நொறுங்குதுன்னு மட்டும் பாருங்கள். ஸோ நல்லா பொறுப்புறன்னு மொறு மொறுன்னு சாப்பிடணும் அப்படின்ற குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் ரேஷன் ரைஸில் ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்பவே செலவில்லாத இருக்கும். கடைசியாக இதோட எண்ணெயில் நல்லா பொறிச்சு எடுத்த பூண்டும் கருவேப்பிலையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு வந்து நல்லா தட்டி பொறிச்சு எடுத்திருக்கேன். ஸோ பூண்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா அதை சீவில் மிக்ஸ் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா ஓப்பன் பண்ண போதெல்லாம் அதே ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.